ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டர்ம் ஒன் முதல் பருவத்தில் எக்ஸசைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அதில் வந்து விடுபட்ட எண்களை சரியாக தவறாகவும் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்கெலாம் பார்க்கலாம் தேர்ட் சம் பாருங்கள் மூணு கம் ஒம்பது கம்மோ நாலு கம் பன்னெண்டு ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமமாக உள்ள இரு விகிதங்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விகித சமன் விதியின் ஒரு விதி பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது ஏ இஸ்டு பியும் சி இஸ்டு டியும் விகித சமத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டு விகிதம் சமமாக இருந்துச்சுன்னா ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது என்ன ரூல்னா ஏடி ஈக்குவல் டு பிசி அதாவது விகித சம அறுதிகளின் பெருக்கல் பலன் இதுங்க வந்து விகித சம அறுதி ஓகேவா கோடி மதிப்பு அதாவது இது வந்து இதுக்கு வந்து இது கோடி இதுக்கு வந்து இது கோடி கோடி மதிப்பு நடு மதிப்புகளோட பெருக்கல் பலனும் ஈக்குவலாக இருக்கும் கோடி மதிப்புகளின் பெருக்கல் பலனும் நடு மதிப்புகளின் பெருக்கல் பலனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது விகித சம விகித சமமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் விகித சமய விதியோட ரூல் ஓகேவா இது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த கொஷனில் ஆன்சர் பண்ணிடலாம் ஏடி ஈக்குவல் டு பிசி அதாவது ஏ ஈஸ்டு இது எப்படி போடணும் ஏஇஸ்டு பி இஸ் டூ இஸ் டூ சி இஸ்டூ டினா ஏடி ஈக்குவல் டு பிசி ஏவையும் டிவையும் பெருக்கினாலும் பிவையும் சிவையும் பெருக்கினாலும் ஒரே நம்பர் வரும் இதுதான் வந்து இந்த விகித சம்மன் விதியோட ரூல் ஓகேவா இப்போ வந்து நம்ம கணக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த தேர்ட் சம்மில் வந்து நாலு கணக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை வந்து பயன்படுத்தி விகித சமூகம் உள்ள இரு விகிதங்களை நம்ம அமைக்கணும் இந்த நாலு நம்பரையும் பயன்படுத்தி நம்ம விகித சமூகம் உள்ள இரு விகிதங்களை அமைக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா மூணு இஸ்ட்டு நாலும் இஸ்ட்டு இஸ்ட்டு ஒம்பது இஸ்ட்டு பன்னெண்டும் ஈக்குவல் ஏன்னா மூணோட மூணு பிறக்கணும்னா மூணு ஒம்போது நாலோட மூணு பிறக்கணும்னா நாங்கள் மூணு பன்னெண்டு அதே மாதிரி வருதா அப்போ இது ரெண்டும் வந்து விகித சமம் ஓகேவா மூணோட ஒரே நம்பர் மூணு பிறக்கினாலும் நாலோட அதே மூணு பிரிக்கனாலும் அதே நம்பர் வருது அப்போ இது ரெண்டும் ஒரு விகித சமம் இது ஒரு விகிதம் ஓகேவா இது ஒரு விகிதங்கள் நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் ஓகேவா நாலு இஸ்ட்டு மூணும் பன்னெண்டு இஸ்ட்டு ஒம்போதும் ரெண்டு விகிதம் ஓகேவா ஒன்றும் இல்லை இன்டர்சை பண்ணி விட்டுருவோம் இதையும் இதையும் மாற்றி போட்டிருக்கும் இதை இதையும் மாற்றி போட்டிருக்கும் அப்போ இது சமமாக உள்ள இரு விகிதங்கள் இது ஒன்று இது ஒன்று ஓகேவா சேம் அதே ப்ரொசீஜர் தான் நாலோட மூணு பேருக்குனாலும் பன்னெண்டு வரும் மூணோட மூணு பேருக்குனாலும் ஒம்பது வரும் அந்த ரூல் படி நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விகிதங்களும் சமமான ரெண்டு விகிதங்கள் எழுதிருக்கோம் நாலு நம்பரை யூஸ் பண்ணி ஓகேவா அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஈஸ்ட் ஃபோரு விகித சமம் ஒம்போது இன்ஸ்ட்டு பன்னெண்டு நெக்ஸ்ட்டு நாலு ஈஸ்ட் மூணு விகித சமம் பன்னெண்டு இன்ஸ்ட்டு ஒம்பது நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் கொஷின் பாருங்க ஒரு நாலு விகிதங்கள் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் ஓகேவா கொடுக்கப்பட்ட அதே வரிசையில் வச்சுக்கிட்டு விகித சம்பவம் இருக்க இரு விகிதங்களை எழுத முடியுமான்னு கேட்குறாங்க ஓகேவா கொடுக்கப்பட்ட இதே வரிசையில் வச்சுக்கிட்டு விகித உள்ள இரு விகிதங்களா எழுத முடியுமான்னு இப்போ ஃபோர்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு முப்பத்தி ஆறு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே வரிசையில் வச்சுக்கிட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த கோடிகளின் மதிப்புகளை பெருக்கல் பண்ணணும் நடி மதிப்புகளின் பெருக்கள் பண்ணணும் அதாவது ஏடி ஈக்குவல் டு பிசி கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து ஏ இது பி இது சி இது டி ஓகேவா ஏ அப்போ கண்டுபிடிச்சோம்னாவே அது ரெண்டுமே விகித சமமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏ இன்ட்டு டின்னா பன்னெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு பி இன்ட்டு சி வந்து இருபத்தி நாலு இன்ட்டு பதினெட்டு இது ரெண்டையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும் பல பேருக்கு பார்த்துக்கி பாருங்க பன்னெண்டையும் முப்பத்தி ஆறையும் இருக்கணும்னாலும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருது இருபத்தி நாலு பதினெட்டையும் இருக்கணும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருது அப்போ இரண்டு நாலு விகிதங்களும் வந்து விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு எழுதிடணும் ஓகேவா அமைச்சிட்டு ரெண்டு விகிதங்கள் நம்ம எழுத போகிறோம் ரெண்டு விகிதங்கள் எழுதியிடலாமா அந்த வரிசையை மாற்றாம தான் சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தி நாலு விகித சமம் பதினெட்டு இஸ்ட்டு முப்பத்தி ஆறு பாருங்கள் இப்போ அதை நம்ம வகுத்து பார்க்கலாம் பெருக்கி பார்த்தோம்னா வராது வகுத்து பார்த்தோம்னா என்னாவது பன்னெண்டு பை இருபத்தி நாலு ஈக்குவல் டு பதினெட்டு பை முப்பத்தி ஆறா இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓரன் ரெண்டு ஈரெண் நாலு மூவிரெண்டு ஆறு நான்கு மூணு பன்னெண்டு மூணு பை நாலு வருது இது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன் மூணு ஒம்பது ஆறு மூணு பதினெட்டு இப்போ மூவிரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு நாங்கள் மூணு பன்னெண்டுன்னு போட்டேன் ஓகேவா அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்போ நம்ம ரெண்டையும் வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வருது அதே ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு வருது ஓகேவா இதை வகுத்து நீங்கள் பாருங்கள் தனியாக இந்த மாதிரி குழப்பி வரைக்காமல் தனியாக வகுத்து பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் அப்போ ரெண்டு விகிதங்களும் வந்து விகித சமத்தை அமைக்கும் இதே மாதிரி ஒன்னூறு விகிதங்களும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிடணும் இருபத்தி நாலு இஸ்ட்டு பன்னெண்டு விகித சமம் முப்பத்தி ஆறு இஸ்ட்டு பதினெட்டு இதுதான் ரெண்டாவது விகிதம் ஓகேவா ஓகே இது விகிதங்கள் இது ஒரு விகிதம் இது ஒரு விகிதம் இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா